வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். போர் ஆரம்பித்த ரெண்டே நாளில் மட்டுமே 1000க்கும் மேற்பட்டவங்க உயிரிழந்த மாதிரி இப்போ ஒவ்வொரு டேட்டாவாக வெளியே வர ஆரம்பிச்சிருக்கு. ரஷ்யாவோட கை ஓங்கி இருக்க அதே நேரம் யுக்ரைன் இராணுவமும் நாங்கள் உங்களுக்கு சதசம் கிடையாதுன்னு அவங்க ஒரு ஃபிகர்ஸாக அஃபிஷியலாக வெளியிட்டுக்கிட்டு இருக்காங்க. இவ்வளோ பேர் ரஷ்யாவில் நம்ம கொண்டுட்டோம், இவ்வளோ டேங்க்கு காலி பண்ணிட்டோன்னு சொல்லிட்டு அப்பாவி பொதுமக்கள் அங்கே அஞ்சு நடுங்கிக்கிட்டு இருக்காங்க. தமிழக மாணவர்கள் கதறிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லா விஷயத்தையும் தான் முழுக்க முழுக்க அந்த ஷோவில் பேச போகிற நிகழ்ச்சியில் போகலாம். ரஷ்யாவுக்கு வெளியே ரஷ்ய இராணுவத்தை பயன்படுத்துவதற்கான அதிகாரம் புட்டினுக்கு முழுசாக இருக்கா இல்லையா, இதுக்கான அதிகாரத்தை அவருக்கு கொடுக்கலாமா கொடுக்க வேண்டாமா, இப்படின்றது சார்ந்த வாக்கெடுப்பு ஒன்று சமீபத்தில் ரஷ்ய நாடாளுமன்றத்தில் நடத்தப்பட்டுச்சு. அந்த வாக்கெடுப்பில் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினுக்கு முழு அதிகாரம் இருக்குன்ட்டு ஓட்டெடுப்பு முடிவு வெளியே வந்துச்சு. உலக நாடுகள் எல்லாமே அதிர ஆரம்பிச்சுது. ஏன்னா இந்த அதிகாரம் தான் புட்டின் கைக்கு வரக்கூடாதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அப்பேற்பட்ட அதிகாரத்தை நாடாளுமன்றமே தூக்கி கொடுத்துருச்சு. அவ்வளோதான், அதுக்கப்புறம் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் அஃபிஷியலாக டிக்ளேரே பண்ணிட்டாரு யுக்ரைன் மேலே போர் தொடுக்கிறோன்னு சொல்லிட்டு. சொன்னவங்க சும்மா இல்லைங்க. இந்த விமான சாகசங்களாக பார்ப்போம் பார்த்தீங்களா, குடியரசு தின அணிவகுப்புக்கு பிற்பாடு நம்ம நாட்டிலே பார்ப்போமே, இது போல் விமான சாகசங்கள் அந்த நாட்டில் இருக்க மக்கள் மேலே முன்னெடுக்கப்பட்ட எப்படி இருக்கும், இது சாகசத்தோடு நிற்காமல் அந்த விமானங்கள்லேருந்து குண்டுகள் விழுந்தால் எப்படி இருக்கும், இது அப்படியே ரத்தமோ சதயமாக இப்போ யுக்ரைனில் நடந்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் அவர்கள் இந்த வாருக்கான ஆர்டரை பிறப்பித்த பிற்பாடு ரஷ்ய வீரர்கள் அப்படியே கொத்து கொத்தா உள்ளே இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க யுக்ரைனுக்குள்ளே. வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க, நூற்றுக்கணக்கான பேராஷூட்ஸையும் பார்க்க முடிஞ்சுது. அப்படியே வானத்தில் விமானம் போய்கிட்டு இருக்கு. அங்கேருந்து ஒவ்வொரு வீரராக யுக்ரைனுக்குள்ளே குதிக்கிறாங்க, ஒவ்வொரு நகரப்பகுதிகளை கைப்பற்ற ஆரம்பிக்கிறாங்க. இந்த வீரர்களை பார்த்து அங்கிருந்த மக்கள் தெரிச்சு ஓடுறாங்க யுக்ரைனிய மக்கள். அந்த அளவுக்கு கோர காட்சிகள் யுக்ரைன் இப்போ ஆட்டி படைச்சிக்கிட்டு இருக்கு. எவ்வளோ உயிர் தெரியுமாங்க இப்போ வரைக்கும் போயிருக்கு, அங்கே நூற்றுக்கும் மேலே எண்ணிலடங்காமல் போய்கிட்டே இருக்கு. இந்த முதல் நாள் போர் இருக்குல்ல, இது மட்டுமே அனர்த்தத்தை உச்சகட்ட அளவில் மிகுந்திருக்காம இருக்கு. ஒரு நாளைக்கு எப்படின்னா இந்த போர் தொடர்ந்து போய்கிட்டே இருந்தால் பொதுமக்கள் உயிரும் போயிட்டே இருக்கும், அதில் மாற்று கருத்தே இல்லை. இந்த முதல் நாள் போர் நிலவரம் என்ன, அதை பற்றி இப்போ முழுசாக பார்க்கலாம். யுக்ரைனில் 203 இடங்களில் ரஷ்ய இராணுவ வீரர்கள் தாக்குதல் நடத்தியிருக்காங்க. முதல்ல ஒரு 10 இடங்களை தாண்டது பெருசுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அமெரிக்கா போன்ற மேற்கத்திய நாடுகள் பல நாடுகளும். யுக்ரைனுக்குள்ளே அவ்வளோ ஈஸியால் ரஷ்யாவில் வந்துட முடியாது, சும்மா இருக்க மாட்டோம் அது இதுன்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ யாருமே யுக்ரைனுக்கு கை கொடுக்குற மாதிரி தெரியல, யுக்ரைன் தனித்து விடப்பட்டிருக்கு, அதுதான் உண்மை சர்வதேச அரங்கலை. 203 இடங்களில் ரஷ்ய வீரர்கள் தாக்குதல் நடத்தியிருக்காங்க யுக்ரைனில். யாராவது ஒருத்தராளையாச்சும் வெளிநாட்டிலேருந்து வந்து கேட்க முடியுதா பார்த்தீங்களா, இந்த 203 இடங்களில் இருந்து கிட்டத்தட்ட 83 யுக்ரைன் இராணுவ நிலைகள் அழிக்கப்பட்டிருக்கு. இராணுவம் தாக்குதல் நடத்தணும் அப்படின்னா அதுக்கு முதுகெலும்பு இந்த இராணுவ நிலைகள் தான். அந்த பேசியாக அடித்து தூக்கிட்டான், அதுக்கப்புறம் எங்கேருந்து யுக்ரைனர்கள் தாக்குதலை கரெக்டாக முன்னெடுக்க முடியும். அதெல்லாம் ரஷ்யா கரெக்டாக கவனித்து எங்கேருந்து தாக்குதல் புள்ளி ஆரம்பிக்குமோ அதெல்லாம் அடித்து காலி பண்ணியிருக்காங்க. அதில் இப்போ தான் இந்த 83 சேர்ந்துருக்கு. இதெல்லாம் முதல் நாளில் நடந்திருக்க விஷயங்கள், இன்னும் அடுத்தடுத்த நாள் ஒன்று ஒன்றா நடந்துட்டு போயிட்டுருக்கு. அதை பற்றி நான் போக சொல்கிறேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இந்த 83 இராணுவ நிலைகள் அழிக்கப்பட்ட பிற்பாடு ரஷ்யா அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, யுக்ரைனோட முக்கியமான பகுதிகளை நாங்கள் சீஸ் பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு. யுக்ரைனில் ரஷ்ய இராணுவ வீரர்கள் நிறைய இடங்களில் சண்டை போட்டுட்டு இருக்கான்னு சொன்னோம் பார்த்தீங்களா. இந்த முதல் நாளில் இதில் அவங்க ரொம்ப நேரம் சண்டை போட்ட பகுதி எதுன்னு பார்த்தீங்கன்னா செர்னோபில். இந்த பகுதியில் உச்சகட்ட சண்டை, அவ்வளோ சீக்கிரமாக யுக்ரைனியர்கள் அந்த பகுதியை விட்டு கொடுக்குற மாதிரி தெரியல. ஒரு கட்டத்தில் சண்டை அப்படி இப்படின்னு போயிட்டு 57 பேர் தன்னோட உயிரை இழந்தாங்க. இந்த 57 பேரை வேற யாரும் இல்லை, யுக்ரைன் இராணுவத்துக்காக சண்டை போட்டுட்டு இருந்தாங்க பார்த்தீங்களா அவங்க தான். ஒரு போர்னு ஒன்று வந்துட்டா ரெண்டு நாடுகளை சேர்ந்த வீரர்கள் மட்டும் கிடையாது, பொதுமக்களும் உயிரிழப்பாங்க அப்படின்றத நம்ம பல போர்களில் பார்த்துருக்கோம். அது இங்கேயும் விதிவிலக்கு கிடையாதுங்க. இந்த போர்லையும் இராணுவ வீரர்களை விட ஒரு படி மேலே பொதுமக்கள் உயிரங்க பறிபோயிட்டுருக்கு. இந்த முதல் நாள் போகிறப்பவே பார்த்தீங்கன்னா இந்த யுக்ரைன் இராணுவ வீரர்கள் பிளஸ் பொதுமக்கள் இவங்கெல்லாம் சேர்த்து 137 பேர் மரணித்தாங்க ஒரே நாளில். இந்த முதல் நாள் போகிறப்போ என்னென்ன பிரச்சனைகள்லாம் யுக்ரைனுக்கு ஏற்பட்டுச்சு, எந்த அளவுக்கு இராணுவ வீரர்கள் அவங்க இழந்திருந்தாங்க, பொதுமக்கள் உயிர் இழந்திருந்தாங்க பார்த்துருந்தோம். இதே முதல் நாள் போரின் போது ரஷ்யா தரப்பில் என்னென்ன பாதிப்புகள்லாம் ஏற்பட்டிருக்கு, இது சார்ந்து யுக்ரைன் கவர்மெண்ட் அஃபிஷியலாக சில ஃபிகர்ஸை வெளியிட்டிருக்காங்க. அதை பற்றி இப்போ ஒன்றுனா பார்க்கலாம். இந்த யுக்ரைன் மேலே பறந்துட்டு தாக்குதல் நடத்திக்கிட்டு இருந்த போர் விமானங்களில் ஒரு 5 போர் விமானங்களை நாங்கள் அடித்து காலி பண்ணிட்டோம் அப்படின்னு யுக்ரைன் கவர்மெண்ட் அஃபிஷியலாக கிளைம் பண்ணியிருக்காங்க. அண்ட் 2 ஹெலிகாப்டர்ஸையும் அடித்து காலி பண்ணுறதா சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லையா, 50க்கும் மேற்பட்ட ரஷ்ய இராணுவ வீரர்களை நாங்கள் கொன்னுட்டோம், இருந்தாலும் ரெண்டு தரப்புலையும் உயிரிழப்புகள் தவிர்க்க முடியாத ஒன்றா இருக்கணும்னு சொல்கிறாங்க. இந்த செஸ் விளையாட்டில் நம்ம பார்த்துருப்போல, ராஜா காயினை காலி பண்ணிட்டா அந்த மேட்சே முடிஞ்சிருச்சு அவ்வளோதான். இதே மாதிரி தான் ஒவ்வொரு போர்லையும் அந்த நாட்டோட பகுதிகளை கைப்பற்றுறது மட்டும் கிடையாது,
அந்த நாட்டோட தலைவர்னு ஒருத்தர் இருப்பார் பார்த்தீங்களா, ஒன்று அவரை கொல்லணும் இல்லைனா அவரை சிறை பிடிக்கணும் அரசியல் கைதியாக. இது பண்ணால் மட்டும்தான் போர்ன்றது முழுமையாக முடிவுக்கு வரும், வெற்றின்றது முழுமையாக தன்வசப்படுத்தப்படும். அப்பேற்பட்ட வகையில் யுக்ரைனோட அதிபர் இருக்கார் பார்த்தீங்களா, வளாடிமிர் ஜெலன்ஸ்கி. இவரை தேடுற பணியவும் ரஷ்ய படைகள் முன்னெடுத்திருந்தாங்க. இவங்க என்ன பண்ணிட்டாங்க, இந்த யுக்ரைன் கேபிட்டல் இருக்கலைங்க கீவ், அந்த பகுதிக்குள்ளே நுழைஞ்சிட்டாங்க. ஒரு நாட்டோட கேபிட்டலுக்குள்ளே போயிட்டாலே கிட்டத்தட்ட முடிஞ்சு போயிடுச்சு. இந்த எதிரி நாடின் வசம் இந்த குறிப்பிட்ட நாடு போயிடுச்சுன்னு அர்த்தம். 70% வரைக்கும் போரில் அந்த எதிரி நாடு ஜெயிச்சிச்சுன்னு அர்த்தம். இப்போ இதை இங்கே தான் பார்க்க முடியுது. இந்த கீவ் தலைநகர் பகுதிக்குள்ளே ரஷ்ய வீரர்கள் நுழைஞ்சதுமே அதிபரை தேடுற வேலையை ஆரம்பிச்சிருந்தாங்க. ஒரு கட்டத்தில் அவங்க அதிபர் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிருக்காங்க, ஆனால் இறுதி கட்ட தகவல் அங்கேருந்து வெளியே வந்தது அதிபர் இங்கே கிடையாதுன்னு சொல்லிட்டு ரஷ்ய படையினருக்கு இது கொஞ்சம் ஏமாற்றம் தான். இதுக்கப்புறமா இந்த யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி எங்கே இருக்காருன்னு உலக நாட்டு தலைவர்களை கொஞ்சம் தேடி பார்க்க ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் தான் எல்லாருக்கும் உண்மை தெரியுது, மனுஷன் தலைமறைவாயிட்டு இருக்காரு. இதுக்கான காரணமாக அவர்கிட்ட நிரந்தரமாக வெளியே வந்திருக்கு, இது போல் தலைநகர் பகுதிக்குள்ளேயே ரஷ்ய வீரர்கள் உள்ளே வந்துட்டாங்க, இதுக்கப்புறம் என்னோடய உயிருக்கும் என்னோடய குடும்பத்தினர் உயிருக்கும் பாதுகாப்பு இல்லை, அதுக்காக தான் நான் இந்த இடத்துல இல்லை, நான் எப்போவுமே இருக்கிற அந்த இடத்துல இல்லைன்னு அவர் சொல்லியிருக்காரு. போர் ஆரம்பித்த முதல் நாளில் மட்டுமே இவ்வளோ விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. லிட்டலாக சொல்கிறதா இருந்தால் கிட்டத்தட்ட போரில் ரஷ்யா ஜெயிச்சிடுச்சு முதல் நாள்லையே, அப்படி தான் நம்மளால் ஏற்றுக்கணும். ஒரு சில போர்லாம் பார்த்தீங்கன்னா வருஷ கணக்கில் இழுத்துக்கிட்டு போகும். அதுக்கு காரணம் ரெண்டு தரப்புமே அசுர பலத்தோடு இருக்கும். ஆனால் இது உங்களுக்கே தெரியும், யானையை எதிர்த்து எறும்பு சண்டை போடுற கதை தான். ரஷ்யான்றது உலகத்திலேயே இராணுவ கட்டமைப்பில் ஜாம்பவான இருக்கிற நாடு. அந்த நாட்டை எதிர்த்து யுக்ரைன் ஒரு சிறு எறும்பு போட்டி போடுது அப்படின்னா முடியுமாங்க? ஏன்னா யுக்ரைன் ரொம்ப தைரியத்தில் இருந்ததே பார்த்தீங்கன்னா அமெரிக்காவும் யூகேவும் ஐக்கிய நாடுகள் சபையும் மற்ற உலக நாடுகள் மேற்கத்திய நாடுகளும் நம்மளுக்கு சப்போர்ட்டுக்கு வந்து நிற்கும், நாம் தான் கிட்டத்தட்ட நாட்டோட சேர்றதுக்கு விருப்பம் தெரிவிச்சிட்டமே, அப்போ எல்லா நாடுகளும் வந்து நிற்கும், நாம் ரஷ்யாவை ஈஸியாக காலி பண்ணிடலாம் அப்படின்னு அவங்க நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ யாருமே ஹெல்ப்புக்கு வரல, யுக்ரைன் கழட்டி விடப்பட்டதுனாலேயே அந்த எறும்பு தத்தளிச்சிக்கிட்டு இருக்கு இந்த யானை கிட்ட மாட்டிக்கிட்டு. ஓகே, இந்த போர் ஆரம்பித்து முதல் நாளை பற்றி பார்த்துட்டோம். ரெண்டாவது நாளில் என்னென்னலாம் நடந்திருக்கு டெவலப்மெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரெண்டாவது நாளில் ஏதோ யுக்ரைன் வெற்றியை கிளைம் பண்ண மாதிரி ஒரு சில ஸ்டேட்மெண்ட்டை வெளியிட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த ஃபிகர்ஸ்லாம் ரஷ்யா ஏற்றுப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஏற்றுக்க மாட்டாங்க. எதுக்காக சொல்கிறேன்னா, யுக்ரைன் இராணுவம் இப்போ இந்தளவு தாக்கத்தை ஏற்படுத்துகிற மாதிரி இந்த ஃபிகர்ஸ்லாம் அமைஞ்சிருக்கு. யுக்ரைன் கவர்மெண்ட் என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க, 800 ரஷ்ய வீரர்களை நாங்கள் கொண்டுட்டோம்னு சொல்லியிருக்காங்க. நம்ப முடியலல்ல? ஆனால் யுக்ரைன் டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரியே அஃபிஷியலாக சொல்லியிருக்க விஷயம் இது. இதில் அடுத்த ஆச்சரியகரமான தகவல் என்ன தெரியுமா, ரஷ்யாவோட 30 போர் டேங்க்ஸை நாங்கள் அடித்து காலி பண்ணிட்டோன்னு சொல்கிறாங்க. ஓகே, இதுலேயே இன்னொரு முக்கியமான விஷயம், 7 ரஷ்ய போர் விமானங்களையும் 6 ஹெலிகாப்டர்ஸையும் அடித்து காலி பண்ணிட்டோம் அப்படின்னு யுக்ரைன் அஃபிஷியலாக கிளைம் பண்ணியிருக்காங்க. போர் ஆரம்பித்த கரெக்டாக 2 நாட்களில் என்னென்ன நடந்துச்சு இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, நான் சொல்லி கேட்குறப்போ உங்கள் மனசு பத பதச்சிருக்கோம், என்னப்பா அங்கே இருக்க மக்கள் பாவமாச்சப்பா இந்தளவா கொடுமை நடந்துட்டுருக்குன்னு சொல்லிட்டு. இந்த கண்டென்ட்டாக நான் பேசி நீங்கள் கேட்கும் போதே இவ்வளோ தூரம் நம்மளுக்கு பதட்டம் ஏற்படுது அப்படின்னா, அங்கே இருக்க மக்கள்லாம் பாவங்க. ரெண்டு நாடுகளோட அரசியல் ரீதியான பிரச்சனைக்கு தீர்வு காணணும்னு சொல்லிட்டு போகிற கையில் எடுத்திருக்காங்களே, இதில் ரெண்டு நாட்டு தலைவர்கள் பெருசாக பாதிக்கப்பட்ட மாதிரி தெரியல, ஆனால் அப்பாவி பொதுமக்கள் அவங்க தான் பாதிக்கப்பட்டுருக்காங்க. பதுங்கு குழிகளை போய் பதுங்கிக்கிட்டு இருக்காங்க. அதோ ஒரு சில ஃபோட்டோஸ்லாம் இருக்குது, நான் உங்களுக்கு ஷோ பண்ண விரும்பலை. கண்ணிலிருந்து தாரத்தாரியாக ரத்த கண்ணீருங்க யுக்ரைன் மக்களுக்கு, எரிஞ்சு போயிட்டு பணமாக அங்கங்கே இருக்கிற சடலங்களை கூட பார்க்க முடியும். அந்தளவு கோரமான காட்சிகள் தான் யுக்ரைன் முழுக்கவே பார்க்கொண்டிருக்கு. சரி ஓகே, இப்போ இந்த அரசியல் விஷயங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அதை சார்ந்து வரலாம். ஏன்னா அந்த அரசியல் காரணங்களுக்கு தீர்வு கிடைச்சா மட்டும்தான் இங்கே போர் நிறுத்தப்படும், அது வரைக்கும் தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் ரஷ்யாவுக்கு எதிரான நிலைப்பாட்டில் இருக்காங்களே மேற்கத்திய நாடுகள், அவங்க இந்த விஷயத்த சும்மா விடுற மாதிரி தெரிலங்க. ஏன்னா அவங்க டைரெக்டாக வார் ஃபீல்டில் கிளம்புறங்களே, ஆனால் அரசியல் ரீதியாக ரஷ்யாவுக்கு அழுத்தம் கொடுக்கணுன்றதில் மேற்கத்திய நாடுகள் தெளிவாக இருக்காங்க. இல்லை அமெரிக்கா ஏற்கனவே பொருளாதார தடைகளை விதிச்சிருந்தாங்க ரஷ்யாவுக்கு எதிராக. இப்போ அந்த பட்டியலில் பிரிட்டனும் இணைஞ்சிருக்கு, அவங்கள ரஷ்யாவுக்கு எதிராக ஒரு சில பொருளாதார தடைகளை கொண்டு வந்துட்டாங்க. இந்த பிரிட்டன் பிரைம் மினிஸ்டர் இருக்கார்ல போரிஸ் ஜான்சன், அவர் ரொம்ப தீவிரமான போக்கையை புட்டினுக்கு எதிராக இப்போ ஹேண்டில் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவர் என்ன நம்ம ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தாரு, இந்த மக்கள்லாம் இறந்துட்டு இருக்காங்களே இந்த போர் காரணமாக, இதனால் ஏற்பட்ட ரத்தக்கரை புட்டினோட கைகளில் இப்போ ததும்பிக்கிட்டு இருக்கு, அந்த ரத்த கரையை புட்டினால் சுத்தம் செய்யவே முடியாதுன்னு அந்தளவு ஆதங்கத்தோடு போரிஸ் ஜான்சன் இப்போ கருத்து தெரிவிக்கிற அளவு போயிருக்கு சர்வதேச அரங்கில் இந்த விஷயம். அண்ட் ஒன் மோர் திங், ஒரு முக்கியமான தடையை கொண்டு வந்திருக்கு பிரிட்டன் கவர்மெண்ட். அதாவது இந்த பிரிட்டன் வங்கிகளாக இருக்குது பார்த்தீங்களா, அதில் 50,000 pounds மேலே ரஷ்யர்கள் யாரும் பணப்பரிவர்த்தனை செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. போர் அங்கே இன்னும் உச்சகரத்தை எட்டுச்சு அப்படின்னா ரஷ்யர்களுக்கு எதிராக, அதாவது ரஷ்யா கவர்மெண்ட் பண்ணுற ஒரு சில விஷயங்கள் காரணமாக இந்த ரஷ்யர்கள் இருக்காங்களே போர் வேணான்னு சொல்கிற ரஷ்யர்களே, அவங்களே பாதிக்கப்படுற சூழல் தான் இது இப்போ கிரியேட் பண்ணியிருக்கு. இன்கேஸ் எல்லையில் மட்டும் இன்னும் அதிகமாக போர் வெடிக்க ஆரம்பிச்சிடுச்சு அப்படின்னா, உயிர்கள் கொத்து கொத்தாக போக ஆரம்பிச்சிடுச்சு அப்படின்னா, ஒட்டுமொத்த ரஷ்யர்களுக்கு எதிராக
பிரிட்டன் திரும்பி நிற்கும், அதில் மாற்று கருத்தே இல்லை. இது ஒன்று மட்டும் செய்யலங்க யூகே, அடுத்து இன்னொரு வழியும் பார்த்துருக்காங்க. லண்டன் நிதி அமைப்புகள் இருக்குது பார்த்தீங்களா, அதில் இருந்து ரஷ்யாவை அஃபிஷியலாக நீக்கியிருக்காங்க யூகே கவர்மெண்ட். இது கூடவே இன்னொரு விஷயமும் பார்த்தீங்க அப்படின்னா, ரஷ்யாவுக்கான ஏற்றுமதி வர்த்தகம் இருக்குல்ல, அதை ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கான பொருளை நாங்களும் சரி எங்கள் தரப்பும் சரி கொடுக்கவே மாட்டோம், என்ன சரின்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு நாடு இருக்குது அப்படின்னா அந்த நாட்டை சேர்ந்தவங்க மட்டும் அதில் படிச்சுக்கிட்டு இருக்க மாட்டாங்க. அந்த நாடு கல்வித்தரத்தில் மேலே இருக்குது அப்படின்னாலோ, இல்லை ஸ்பெசிஃபிக்காக ஒரு எஜுகேஷன் அங்கே நல்லா கிடைக்கும் அப்படின்னு நம்பிக்கை மக்களுக்கு ஏற்பட்டாலோ, உலகத்தில் பல மூலைகளில் இருக்க மக்களும் அந்த குறிப்பிட்ட நாட்டை நோக்கி படையெடுப்பாங்க, அதாவது படிக்கிறதுக்கு வேலை செய்யறதுக்கு போவாங்க. அப்பேற்பட்ட நாடுகளை யுக்ரைனும் ஒன்றுங்க. இந்த யுக்ரைனில் பல நாடுகளை சேர்ந்த மாணவர்கள் இப்போ வரைக்கும் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதில் ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறதா இருந்தால் நம்ம இந்திய மாணவர்களும் அடங்குவாங்க. இதுலேயும் இன்னும் ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறதா இருந்தால் நம்ம தமிழகத்தை சேர்ந்த மாணவர்களும் அடங்குவாங்க. இவங்களெல்லாம் பத்திரமா மீட்டுட்டு வரணும் அப்படின்றதுக்காகவே நம்ம இந்தியன் கவர்மெண்ட் சார்பாக விமானங்கள் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கு. ஆனால் போர் நடந்துகிட்ருக்க பகுதிக்கு ஒரு விமானம் போயிட்டு வர்றது அவ்வளோ லேசப்பட்ட காரியம் கிடையாது. விமானம் பறக்கிறப்ப எங்கேயோ போட வேண்டிய ஒரு குண்டு இந்த விமானத்து மேலே விழுந்துச்சுன்னா நிலைமை எவ்வளோ மோசமாகவும் பாருங்கள். உதவுறதுக்காக போன ஒரு நாட்டோட விமானம் கடைசியில் இலக்குக்குள்ளாகி தாக்கப்பட்டுருச்சு அப்படின்னா, இந்த விமானத்தை அனுப்பிய நாடு இருக்குது பார்த்தீங்களா, அதோட கோபத்துக்கும் அந்த தாக்குதல் நடத்தின நாடு முகம் கொடுக்க நேரிடும். இது ஒரு தனி போராக மாற ஆரம்பிக்கும். இவ்வளோ தலைவலிகள் இருக்குது. இந்த ஒரு பதட்டமான சுச்சுவேஷனை கரெக்டாக ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றதுக்காகவே இந்திய விமான அதிகாரிகள் ரொம்ப 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 கவனமாக இப்போ செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. நம்ம தமிழக மாணவர்கள்லாம் யுக்ரைனில் மாட்டிக்கிட்டு இருக்கான்னு சொன்ன பார்த்தீங்களா, இவங்களை மீட்பதற்கான முயற்சியும் துரித கதையில் போயிட்டு தான் இருக்குது. அதுலேயும் ஒரு குறிப்பிட்ட விஷயம் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழக அரசு இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க, இது போல் யுக்ரைனில் இருக்க தமிழக மாணவர்களை அழைச்சிட்டு வர முழு செலவையும் நாங்கள் ஏற்றுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. முன்பொரு காலத்தில் நாமளாக இந்த ஆயுதங்களை பார்த்து பயந்துக்கிட்டு இருந்தோம், இந்த கத்தி துப்பாக்கி தோட்டாக்கள் வெடிகுண்டுகள் அதுக்கப்புறம் அல்டிமேட்டாக அணு ஆயுதங்கள் இதெல்லாம் கண்ணில் பார்க்க முடியும், அதனால் நமக்கு இதோட இம்பாக்ட் என்னது தெளிவாக புரியும் நம்ம பயந்துக்கிட்டு இருந்தோம். ஆனால் இந்த காலகட்டத்தில் நம்ம பார்த்து பயந்துட்டுருக்கிறது இந்த கண்ணுக்கு தெரிஞ்ச ஆயுதங்கள் கிடையாது, கண்ணுக்கு தெரியாத ரெண்டு ஆயுதங்கள். ஒன்று பயோ வெப்பன் அப்படின்னு சொல்லக்கூடிய உயிரி ஆயுதம். இந்த புது புது வைரஸ்லாம் கண்டுபிடிச்சி உலக நாடுகள் மேலே கட்ட வைத்து விட்டு போர் புரிகிற மாதிரி, மறைமுக போர் புரிகிற மாதிரி இந்த கான்ஸ்பிரசி தியரியெலாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதுதாங்க இந்த பயோவார் உயிரி ஆயுதம் அப்படின்றது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா சைபர் வெப்பன்ஸுங்க, அதான் இந்த பெகாசஸ் சாஃப்ட்வேர் பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்களே, இதுவும் இதில் ஒன்று தான். அதாவது நீங்கள் பயன்படுத்திகிட்டு இருக்க வெப்சைட்ஸை ஃபுல்லாக முடக்கிறது, இணைய செயல்பாடுகள் எல்லாத்தையும் தனக்கு சாதகமாக மாற்றிக்கிறது, நீங்கள் காசு போட்டு வாங்கின கம்ப்யூட்டரில் இருக்க எல்லா விஷயங்களையும் உங்களுக்கு சம்மந்தமில்லாமல் ஒரு நபர் ஹேக் பண்ணி அதை பயன்படுத்திக்கிட்டு இருப்பாப்ல, உங்களை வேவு பார்க்கறதுக்கு மற்ற விஷயங்களுக்காகவும். இப்படி நிறைய அனர்த்தங்கள் சைபர் தாக்குதலுக்குள்ளே வர்றது தான். அப்பேற்பட்ட சைபர் தாக்குதல் யுக்ரைனுக்குள்ளே ரஷ்யாவால் நிகழ்த்தப்படுது அப்படின்ற குற்றச்சாட்டு இப்போ பெருசாக எழுந்து நிற்குது. இது முதல்ல குற்றச்சாட்டாக மட்டும் தாங்க இருந்துச்சு, அதுக்கப்புறம் கன்ஃபார்மே பண்ணிட்டாங்க ரஷ்ய ராணுவம் எந்த அளவு ஆயுதம் தாங்கி போராடிட்டுருக்கோ அதை விட ஒரு படி மேலே அவங்க சைபர் தாக்குதலை முன்னெடுத்துட்டு இருக்கான்னு சொல்லிட்டு. ஏன்னா சமீபத்தில் யுக்ரைன் கவர்மெண்ட்டில் இருக்க முக்கியமான நிர்வாகிகளோட வெப்சைட்ஸ்லாம் முடக்கப்பட்டுச்சு. முடக்கினது வேறு யாரும் கிடையாது, ரஷ்யர்கள் தான். ரஷ்யாவில் இதுக்குன்னு தனியாக படைப்பிரிவே இருக்க போல இருக்குது சைபர் தாக்குதலை முன்னெடுக்கிறதுக்காகவே, அந்தளவு ஸ்பீடாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது உலகத்திலேயே சைபர் தாக்குதலை முன்னெடுக்கிறதுல ரஷ்யர்கள் அடிச்சுக்க ஆளே இல்லை போல இருக்குங்க, அந்தளவு ஸ்பீடாக போய்கிட்டு இருக்கு. இது அரசு நிர்வாகிகள் வரைக்கும் இருந்தால் பிரச்சனை கிடையாது தமிழக மாணவர்களுக்கு, ஆனால் தமிழக மாணவர்கள் தங்கியிருக்க பகுதி இருக்குல்ல யுக்ரைனில், அங்கேயே ரஷ்யாவில் சைபர் தாக்குதல் முன்னெடுக்கப்படுது அப்படின்னா பிரச்சனை ரொம்ப பூதாகரமாக மாறிடும். ஏன்னா இந்தியாவில் இருக்க தன்னோட பேரண்ட்ஸ்க்கு அங்கே இருக்க மாணவர்கள் தமிழக மாணவர்கள் தொடர்பு கொண்டு பேசணும் அப்படின்னா இணையம் அப்படின்றது தேவையான ஒன்று, தொலைத்தொடர்பு சேவை அப்படின்றது தவிர்க்க முடியாத ஒன்று. அதையே இந்த ஹேக் பண்ணுறது தாக்குதல் நடத்துறது சைபர் வார்ஃபேர்னு சொல்லிட்டு இதெல்லாம் பண்ணி ரஷ்யர்கள் காலி பண்ணிட்டாங்கன்னா அங்கே இருக்க தமிழக மாணவர்களோட நிலைமை என்னன்றதை நம்ம இங்கே தெரிஞ்சிக்கவே முடியாமல் போயிடும். இதனால தான் அங்கே இருக்க மாணவர்களே இப்போ அஞ்சு நடுங்கிக்கிட்டு இருக்காங்க. அதுவும் அங்கே இருக்க தமிழக மாணவர்களாக இருக்கட்டும் மற்ற நாடுகளை சேர்ந்தவங்களாக இருக்கட்டும் எல்லாரும் பங்கர்ஸை நாடி போய்கிட்டு இருக்காங்க. இந்த போர்க்காலங்கள்லாம் பெரிய பெரிய நாட்டு தலைவர்கள்லாம் பங்கர்ஸ் ஒன்றா தனியாக வச்சுருப்பாங்க. இது போல் பிரச்சனைகள் ரொம்ப பெருசாகிறப்ப நாம் அபாயத்தில் சிக்கிற வாய்ப்பு ஏற்படுறப்ப உள்ளே போய் பதுங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் ஹிட்லர் வரைக்குமே வச்சுருந்தாப்பில்ல. இப்பேற்பட்ட பங்கர்ஸை தேடி யுக்ரைனில் இருக்க அப்பாவி மக்கள் வேறு நாடுகளை சேர்ந்த மக்கள் பதுங்க ஆரம்பிச்சிட்ருக்காங்க. இந்த பங்கர்ஸ் அப்படின்றத நீங்கள் அஃபிஷியல் டேர்மாக எடுத்துக்காதீங்க, இந்த வீட்டுக்கு கீழே பேஸ்மெண்ட்டாக இருக்கட்டும் மற்றபடி ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் போகிறதுக்கு முன்னாடி கீழே பள்ளம் தோணும் அதுவாக இருக்கட்டும், இப்போ அதே இடத்துல தான் பங்கர்ஸாக பாவிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுவும் தமிழக மாணவர்கள் நிலமெல்லாம் கொடுமைங்க, அவங்கெல்லாம் அந்த இருட்டுக்குள்ளே எல்லாம் கும்பல் கும்பலாக உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த வீடியோஸை சமீபத்தில் வெளியாகி பயங்கரமாக பரபரப்பை ஏற்படுத்தி இருந்துச்சு. யுக்ரைனில் இருக்க தமிழக மாணவர்கள் இப்போ என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்க, அங்கே நிலமை எந்தளவு மோசமாக இருக்குது அப்படின்றத அவங்க சொல்ல நீங்களே கேளுங்க. நெக்ஸ்ட் டூ டேஸில் ஃப்ளைட்டு, இவங்க அட்டாக் பண்ணதில் கவர்மெண்ட் வந்து எல்லா ரன்வேஸும் பிளாக் பண்ணிட்டாங்க, ட்ரக்ஸ் எல்லாம் வச்சு ரன்வேஸ் பிளாக் பண்ணிட்டாங்க. ஸோ லேண்டும் ஆக முடியாது, டேக் ஆஃப் ஆக முடியாது, எல்லா ப்ரைவேட்ஸு எல்லா ஃப்ளைட்ஸும் கேன்சலும் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இதுதான் இங்கே சிச்சுவேஷனு. நான் வந்து பொல்தவாங்கிற
ஸ்டேட்டில் இருக்க ரீஜியனில் இருக்க கேபிட்டலுக்கும் இந்த ஈஸ்டர்னில் இருக்கிற கேபிட்டல் பார்டருக்கும் கீவோ அந்த உக்ரைனோட கேபிட்டல் கீவுக்கும் மிடில் நான். ஸோ இவங்க அட்டாக் நடக்கு இப்போ வரைக்கும் இவங்க சண்டை போட்டுக்கிறது எங்கன்னா பார்டர்லேயும் கேபிட்டல் இருந்தால் போட்டுக்கிறாங்க. ஸோ எனக்கு நான் மிடில் இருக்கிறனால எனக்கு இப்போ வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. நாளைக்கு இல்லை இன்னைக்கு நைட்டே கூட ஆகுனா சைபர் அட்டாக்கு. இந்த சைபர் அட்டாக் நடந்துச்சுன்னா எங்களால் வந்து வீட்டில் இருக்க பேரண்ட்ஸு ஃப்ரெண்ட்ஸு யாராலும் கான்டாக்ட் பண்ண முடியாது. அதனால நீங்கள் அங்கே இருக்கவங்க யாரும் பேனிக் ஆக வேணாம் நாங்கள் கேட்டுக்கிறோம். இங்கே நாங்கள் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் கவர்மெண்ட் காப்பாற்றுவாங்கன்னு இருக்கோம். கண்டிப்பாக கவர்மெண்ட் காப்பாற்றுவாங்க. எங்களுக்கு இப்போ ஃப்ளைட்ஸ்லாம் நாங்கள் ஆல்ரெடி புக் பண்ணியிருந்தோம், அதெல்லாமே இப்போ கேன்சல் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நாங்கள் எப்படி போவோம் எதுவும் எங்களுக்கு தெரில. எது சேஃபஸ்ட் பிளேஸுன்னு எங்களுக்கு தெரியல. சேஃப் பிளேஸ் இதான் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்கன்னா அங்கே போகிறதுக்கு எங்களுக்கு அலோட இந்த மாதிரி எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் அங்கே போய் சேஃபாக லேண்ட் ஆக அந்த மாதிரி எதுவும் சொல்லியிருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அட்லீஸ்ட் நாங்கள் போய் சேஃபாகவே நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்போம், வீட்டுக்கும் பயம் இல்லாமல் எல்லோரும் கொஞ்சம் இருப்போம். இல்லைனா அட்லீஸ்ட் இந்தியன் எம்பசி எங்களுக்கு ஃப்ளைட்ஸ் அரேஞ்ச் பண்ணி அட்லீஸ்ட் எங்களை எங்கள் கண்ட்ரிக்கு கொண்டு போய் விட்டால் இன்னும் நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். எங்கள் ஒரு வாரத்துக்கான திங்ஸ் எல்லாமே நாங்கள் இப்போ வாங்கி வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் என்ன ஆகும் என்ன நடக்கும்னு எங்களுக்கு இது வரைக்கும் எதுவும் தெரியாது. இந்தியன் எம்பசி எங்களுக்கு என்ன ஒரு அப்டேட் எப்போது கொடுத்துக்கிட்டே இருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இப்போ வந்து நிறைய பேர் இருக்காங்க, நிறைய பேர் ஒரு 40,000 தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டுமே கிட்டத்தட்ட நிறைய பேர் இருக்கோம். ஸோ இதுக்கு அவங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியல, பட் அதனால நீங்க அங்க இருக்கவங்க யாரும் பேனிக் ஆக வேணாம் நாங்க கேட்டுக்கிறோம். இங்க நாங்க எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் கவர்மெண்ட் காப்பாத்திடுவாங்கன்னு இருக்கோம். பாத்தீங்களா மக்களே, ஒவ்வொரு நாளையும் அங்கவங்க பயத்தோட கடந்துகிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல நாம தான் உங்களுக்கு கூட நிக்கணும். இப்போ யாருமே கண்டுக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னா இதை விட பெரிய ஒரு துரோகம் உலகத்தில் வேறு எதுவுமே இருக்காதுன்னு தான் சொல்ல முடியும். ஓகே, இவ்வளோ கொடுமைலாம் நடந்துக்கிட்டு இருக்கே புட்டின், என்ன தான் இதுக்கு வழி? இந்த போரை நிறுத்தணும்னா என்ன தான் நடக்கணும் அப்படின்னு கேட்டால் அதுக்கு விளாடிமிர் புட்டின் என்ன நம்ம பதில் சொல்கிறாரு? யுக்ரைனை நாங்கள் தாங்க தேவையில்லாமல் முறைக்க போகிறோம். யுக்ரைன் எப்போவுமே ரஷ்யாவோடு ஒரு ஒருங்கிணைந்த பகுதி, அது எங்களுக்கு தான் சொந்தன்ற மாதிரி மனுஷன் இப்போ வரைக்கும் சொல்லிக்கிட்டு இருக்காப்ல. சரி ஓகேங்க, அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டால், யுக்ரைனில் இப்போ எங்களை எதிர்த்து ஆயுதத்தை தூக்கியிருக்காங்களே அந்நாட்டு இராணுவ வீரர்கள்லாம், அவங்க எல்லாருமே கடைசி வீரர் வரைக்கும் தூக்கி ஆயுதங்களை கீழே போடணும். கீழே போட்டால் மட்டும்தான் இந்த போர் முடிவுக்கு வரும். அது வரைக்கும் போர்லாம் முடியாதுங்க, அதிகரிச்சுட்டு போயிட்டே இருக்கணும்னு அவர் ஓப்பனாக சொல்கிறாரு. இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் அரசியல் சார்ந்த விஷயத்தையும் பதிவு பண்ணுறாரு. இந்த நேட்டோ கூட்டுப்படை இருக்கல, இவங்களோட ராஜாங்கம் இந்த யுக்ரைனில் அதிகமாக ஆரம்பிச்சிடுச்சு, அவங்க விஸ்தரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, அது ரஷ்யாவோட தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்துகிற ஒரு செயல், நாங்கள் இதை ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம். நேட்டோ மட்டும் யுக்ரைனை முழுமையாக வசப்படுத்திட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் ரஷ்யாவோட பாதுகாப்பு சார்ந்து நாங்கள் யார்கிட்ட போய் நிற்க முடியும்? அதெல்லாம் விட முடியாது. யுக்ரைன் இராணுவ மயமாகறத ரஷ்யா ஒருபோதும் விரும்பலை, அதனால இந்த போர் நடந்துக்கிட்டு இருக்குன்னு அவரோட ஸ்டாண்டை கரெக்டாக சொல்கிறாரு. இப்போ உங்கள் மனசில் சந்தேகம் வரலாம், புட்டின் எடுத்தால் என்னப்பா இறுதி முடிவாது? அந்த நாட்டில் மக்கள்லாம் இருக்காங்களே, அவங்க எல்லாரும் புட்டின் பக்கமாக நிற்கிறாங்க அப்படின்ற நியாயமான கேள்வி உங்கள் மனசில் வரும். அங்கே தாங்க ஒரு ட்விஸ்ட்டு, ரஷ்யர்களில் பெரும்பாலானோர் புட்டினோட இந்த போர் சார்ந்த முடிவுக்கு எதிராக தான் இருக்காங்க. இதை நான் ஏதோ வாய் வார்த்தையாக சொல்லலை, ரஷ்யாவில் இருக்க நிறைய மக்கள் புட்டினுக்கு எதிராக போராட ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்களோட வேலையெல்லாம் விட்டுட்டு இதுக்காகவே வீதியில் இறங்கியிருக்காங்க. இந்த ரஷ்ய தலைநகர் மாஸ்கோ இருக்கல, அங்கே ஆயிரக்கணக்கான மக்களை பார்க்க முடியுது. புட்டினுக்கு எதிரான வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை ஏந்தியபடி பல பேரும் பேரணியாக போகிறாங்க, போராட்டத்தில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்க எழுப்புகிற முழக்கங்களில் முக்கியமான ரெண்டு முழக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யுக்ரைனில் இருக்க மக்களோட உயிரும் உயிர் தான், ரஷ்யா மக்கள் எப்படியோ அதேமாதிரி தான் அவங்களும், அங்கே இருக்க உயிரை எதுக்காக நம்ம எடுக்கணும், போர் வேண்டாம், தயவு செஞ்சு நிறுத்துங்க புட்டின், மை டியர் பிரசிடென்ட், இதை தான் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த போராட்டம் ஆரம்பத்தில் கொஞ்சம் அமைதியாக போகிற மாதிரி தான் இருந்துச்சு, ஆனால் போராட்டத்துக்கு ஆட்கள் அதிகமாக அதிகமாக அவங்களுக்கான பிரச்சனையும் அதிகமாகிடுச்சு. போராட்டத்தில் சேர்ந்த நபர்களால் போராட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை அதிகமாகலை. இந்த ரஷ்ய காவல் பணியில் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க உள்ளே இறங்கிட்டாங்க, கூண்டோடு பல பேரையும் கைது பண்ணாங்க. நிறைய பேர் அந்த போராட்டத்துக்காக கூடுவாங்க பார்த்தீங்களா, அவங்க எல்லாரும் அப்புறப்படுத்த ஆரம்பித்தாங்க. இதுக்கப்புறம் தான் புட்டினுக்கு எதிரான முழக்கம் இந்த போராட்டக்காரர்கள் மத்தியில் அதிகரிக்க ஆரம்பிச்சுது. புட்டினோட இந்த முடிவு ஏற்க தகுந்தது கிடையாது, மனித தன்மையற்ற ஒரு முடிவு, போர் வேணாம், இந்த புட்டினை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம், எங்கள் நாட்டோட அதிபரும் இதை சொல்கிறதுக்கே நாங்கள் வெட்கப்படுறோம், அது இதுன்னு போராட்டத்தில் குடுமியிருந்த பல பேரும் புட்டினுக்கு எதிராக ரொம்ப ஸ்ட்ராங்காக திரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு பக்கம் யுக்ரைன் கிட்ட மல்லு கட்டிக்கிட்டு இருக்கு ரஷ்ய இராணுவம், ஆனால் இன்னொரு பக்கம் சொந்த நாட்டுக்குள்ளேயே உள்நாட்டுக்குள்ளேயே அங்கே இருக்க மக்களோட மிகப்பெரிய எதிரியாக
புட்டின் இப்போ மாறிக்கிட்டு இருக்காரு. இது என்னன்னு சொல்கிறதுன்னு தெரியல. அந்த மக்கள் மனநலம் மட்டும் கிடையாது, என்னோடய மனநிலையும் உலக மக்கள் உங்களோட மனநிலையும் ஒன்றே ஒன்று தான். போர்ன்றது எந்த ஒரு பிரச்சனைக்கும் தீர்வாகவே ஆகாது. ஏன்னா அதில் அரசியல் தலைவர்கள் பாதிக்கப்படுறாங்களோ இல்லையோ, அப்பாவி பொதுமக்கள் பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. யுக்ரைன் போரே இதுக்கு ஆகச்சிறந்த உதாரணம். அந்த எல்லையில் அவ்வளோ பேர் செத்துக்கிட்டு இருக்காங்க இப்போ வரைக்கும். இந்த வீடியோ போஸ்ட் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே எத்தனை பேர் செத்துருப்பாங்கன்றது சில மணி நேரங்களில் நம்மளுக்கே தெரிஞ்சிடும். அந்தளவு தான் கொடுமையாக போய்கிட்டு இருக்கு. போர் வேண்டாம், இது மட்டும் தான் எல்லா சக மனுஷனோட ஒரே ஒரு வேண்டுதலாக இருந்துக்கிட்டு இருக்கு. அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். வணக்கம் நேயர்களே, நம்மளோட மாயம் டிவி யூடியூப் சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண விரும்புனீங்கன்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டாக போட்டு பின் பண்ணியிருக்க லிங்க்கை அதை கிளிக் பண்ணி நம்மளோட புது சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.